ஸ்டேட்ஸ் இருக்கீங்க வட்டாட்சியர் வட்டாட்சியரா இருக்கு பேர் சார் செல்வகுமார் இப்போ இன்னைக்கு நான் வரணும் சொல்லிருந்தாங்களா சார் சொன்னீங்களா வரும்போது அங்க இருந்தீங்களா இல்ல சார் அங்க இருந்தேன் நான் கேக்குற கேள்வி கிட்ட பதில் வேணும் சார் வரும்போது இருந்தீங்களா அந்த எல்லப்படி அம்சை வரும்போது இங்க இருந்தீங்களான்னு நான் கேக்குறேன் இருந்தீங்களா இல்ல இல்லையா இந்த மீட்டிங் வந்து சார் நான் வரும்போது இங்க இருந்தீங்களா இல்லையா இல்ல இல்லையா வரும்போது வர இல்லையா அங்க अरे அரை மணி நேரம் உங்களுக்காக எதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் அரசு அதிகாரியதா நீங்க அரசு அதிகாரியா இல்லையா பொறுப்பா நடந்துக்கணுமா இல்லையா மக்கள் பிரச்சனைக்கு தான வரோம் அப்புறம் நீங்க பாட்டுக்கு வந்துட்ட பின்ன நீங்க ஓடி போனா என்ன அர்த்தம் மீட்டிங் யார்கிட்ட நீங்க சொல்றீங்க இதோட முக்கியமான மீட்டிங்கா என்ன மீட்டிங் சொல்லுங்க நானும் வரேன் அதெல்லாம் கேட்கணும் சரி சரி சொல்லுங்க என்ன இப்ப வந்து நீண்ட நாட்களா வந்து இங்க மழை பெஞ்சாவே 20 சார் நிரந்தர தீர்வுனா எல்லாமே ஒரு ஆக்ரோம் பண்ணிறாங்க ஒரு வீட்டுக்கு போய்ட்டு எடுக்கலனா எடுக்க ஆக்ரோம் இப்ப பண்ணிறாங்கனா அதுக்கு வந்து டவுன் பிளானிங் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடு கட்டறாங்க பண்றாங்க சார் யாரும் கேக்கறதுல சார் ஒண்ணுக்குனா எவ்வளவு பாடுபடுறன்னு கேட்பாங்க சார் அது யார்கிட்ட வந்து நீங்க சொல்லிருக்கீங்க அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்க சரி இப்போ என்ன பண்ணனும் அத சொல்லுங்க ரிமூவ் பண்ணிறாங்க அது வந்து இன்னைக்கு தீர்வு சரி நிரந்தர தீர்வு 20 வருஷமா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ வந்து அந்த இடத்துல அது அடைச்சிருக்காங்க அது ஏற்கனவே ராஜகாலம் எடுத்துட்டாங்க திரும்ப வந்து இது பண்ணிறாங்க யாருமே ஒத்துழைப்பு தரதுங்க சார் ராஜகாலம் இந்த செலவு பண்ணி எல்லாமே எடுத்துட்டீங்க சார் இப்போ எல்லாமே நிரந்தர தீர்வுனா என்ன தீர்வுன்றது சொல்லுங்க அதான் சார் இப்போ நம்ம டவுன் பஞ்சாயத்துல கலந்து ஆலோசித்து எல்லாம் கால்வாய் இது பண்ணி பண்ணுங்க எப்போ முடியும் இதெல்லாம் சரி அப்ப முடியினா நான் பண்ணிட்டு பண்ணேன் சார் அதெல்லாம் சார் சொல்லுங்க 20 வருஷமா நீங்க பண்ணல சரி சார் இப்போ வந்து எனக்கு தேரணும் சரி சார் எப்ப வந்து ரெடி பண்ணுவீங்க நான் ரெடி பண்ணுவேன் அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் மேல சப்ஸ்கிரைப் எல்லாம் கேட்டு போன தடவை வந்தப்ப என்ன சொன்னாங்க என்ன பிரச்சனைங்க இது பண்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சார் என்ன பிரச்சனை இருக்கு இந்த தண்ணி கால்வாய் கட்டறது என்ன பிரச்சனை சார் இது வந்து டவுன் பஞ்சாயத்தோ அது பிடிஓ சைடு தான் சார் இது நாங்க என்ன சார் அப்போ உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்றது சொல்லிடுங்க இல்ல நாங்க இப்ப இல்ல பண்ணுங்களே பண்டு இது பண்ண நாங்களே பண்ணுவோம் சார் பண்டு வந்து என்ன பண்ணனும் சொல்லுங்க உங்களால முடியுதுன்னா சொல்லுங்க நாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் இங்க காசு போட்டு ஒண்ணா போட்டு நாங்க பண்ணிடுறோம் இல்லங்க சார் அவங்க நான் இது கலந்தாலச்சு என்ன செய்யும் சார் எப்ப தீர்வு சொல்லுவீங்க சொல்லிறேன் கேட்டு அம்மா ஒரு மூணு நாள் முன்னாடி வந்தப்ப என்னமா சொன்னாங்க என்ன 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 செய்ய சொன்னாங்க தண்ணி போறது மோட்டார் மட்டும் போட்டு டிச்சி கட்டிக்கலாமான்னு சொல்லிட்டு போனாங்க சார் இட வாங்கி கொடுங்க டிரைனேஜ் போறது தண்ணி போறது இட வாங்கி கொடுங்க நான் கையை நீட்டி பேசாதேன்னா சூரியதரபால் வந்து நம்ம நகர செயலாளர் திமுக ஏசி மோன் பேசிட்டாரு கூடிய விரைவில் வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனைக்கு நான் வரக்கூடாது சரி புரியுதா சரி மேல் வந்தா வாங்க அப்பதான் வந்து ஒரு பேசி ஒரு தீர்வு தர முடியும் சொல்லுங்க நான் போன் பண்ணேன்
இந்த வெள்ளச்சாட்டுக்காரனா ஏனா வாணா நாங்க எடுக்கிறோம்ல வாங்க நீங்க அப்புறம் எடுத்துவீங்க நீங்க இந்த மூணு பேர் ரெண்டு பேர் இந்த பக்கம் வந்துருங்க வாங்க ஆத்தமில்ல தண்ணி போச்சுங்க அடுத்த நாள் திரும்ப தண்ணி விரும்புங்க அரூர் பேரூராட்சியில பாத்தீங்கன்னா அஞ்சாவது வார்டுல இருக்கும். இங்க வந்து நீண்ட நாட்களாக 20 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட இங்க வந்து மழை பெஞ்சாவே தண்ணீர் வந்து வீட்டுக்குள்ளார வருவதும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாம்பு மற்றும் கொசு தொல்லை இது மாதிரி நிறைய வந்து சிக்கல்கள் வந்து இங்கே இருக்குது. முட்டியளவு வந்து தண்ணி இங்கே எப்பயுமே தேங்கி நிற்குது. இதற்கு வந்து தற்காலிகமாக தான் வந்து தீர்வு காண்றாங்களே தவிர்த்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுன்றது வந்து இங்கே யாருமே பேசுறது இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏயான சம்பத்குமார் அதிமுகவை சார்ந்தவர் கூட எந்த விதமான நிரந்தர தீர்வுமே இது வரைக்கும் சொல்கிறதில்ல. அதாவது ஒரு ஜேசிபி வச்சு தண்ணி எடுத்து வெளியில் விடுறாங்களே தவிர்த்து திருப்பி ஒரு 3 நாளில் மழை வந்துருச்சுன்னா அதே திருப்பி அதே கதை தான், தண்ணீர் வீட்டுக்குள்ளார புகுந்துருது. இதனால் என்ன ஆகுதுன்னா குழந்தைகளோட வச்சுருக்கவங்கலாம் அவங்களுடைய தாய் வீட்டுக்கு இந்த இடத்த விட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. இந்த வந்து தண்ணீர் இந்த ஆக்கிரமிப்பு இருக்கனால இப்போ வந்து தாசில்தார் அவர்களை வர வச்சுருந்தோம். அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து அவரும் தற்காலிகமாக இப்போ மோட்டர் போட்டு ஜேசிபி வச்சு இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றன்னு சொல்லியிருந்தார். ஆனால் நிரந்தர தீர்வு கேட்டிருக்கோம். அந்த நிரந்தர தீர்வுக்கு வந்து அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த பகுதியில் வந்து ஆக்கிரமிப்புலாம் பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஊர் மக்கள் வந்து அவங்களும் தயாராக இருக்காங்க. என்னன்னா ரோடு போடும்போது வந்து அதை அவங்க கவனிக்கலை, வீடு கட்டும்போது பிளான் கொடுக்கும்போது அதை கவனிக்கலை, அப்போல்லாம் கவனிக்காமல் இப்போ வந்து ஊர் பொதுமக்கள் மேலே வந்து ஒரு பழி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஊர் பொதுமக்கள் வந்து இங்கே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு முழுமையாக தயாராக இருக்காங்க. அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த சாலையை வந்து ஒரு 3 அடி மேலே ஏற்றி போட்டுட்டு அதே மாதிரி கீழே வந்து கால்வாய் கட்டி தரதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஆக்கிரமிப்பு ஊர் மக்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த இது பண்ணுன்னா இவங்க வந்து வேற இடத்துல வந்து ஒரு நிலத்துல வந்து வழி போகிறதுக்கான இந்த தண்ணீர் போகிறதுக்கான வசதி வந்து அவங்க ஊர் மக்கள் மேலே திருப்பி அவங்க அந்த பழி வந்து இவங்க மேலே போடுறாங்கன்னு சொன்னாங்க. அதற்கும் வந்து இங்கே நாங்கள் வந்து உறுதி அளிக்கிறோம். அது மாதிரி தான் இடம் வேணும்னா இங்கே திமுக சார்பாக இங்கே நகரச் செயலாளர் ஏசி மோகன் இருக்காரு. எங்கள் கட்சியை சார்ந்த சூரியதனபால் அவருடைய நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் கூட தண்ணீர் போவதற்கு ஏற்கனவே இது மாதிரியான வேறு இடத்துல இது மாதிரி கால்வாய் போகிறதுக்கு தண்ணீருக்கு நிலம் கொடுத்துருக்கோம். அதனால அந்த நிலமும் அவங்க கொடுக்கணும். எங்களுக்கு என்ன ஒரு ஐயமா இருக்குன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெருவாரியான ஆசிரியர்கள் மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள் தான் பெருவாரியான இருக்காங்க. அதனால இந்த இடம் மட்டும் வந்து மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்படுது. இது வந்து திமுக ஓட்டு தானே, இது வந்து நமக்கு போட போறது இல்லைல்ல, ஏன் வந்து இது போய் நம்ம வந்து செய்யணுன்ற அந்த ஒரு வெத்தன போக்கு வந்து இந்த அரசாங்கத்திடம் வந்து பார்க்க முடியுது. அதனால உடனடியாக எம்எல்ஏ அவர்களும் தாசில்தார் பிடிஓ மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் இதற்கு உடனடியாக தீர்வு கண்டு இனிமேல் ஒரு தடவை மழை பெஞ்சா இங்க வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு வந்து கால்வாய் வசதி செய்து தரணும்னு இங்க வந்து இருக்க அதிகாரிகள் கேட்டு அதுக்கு வந்து அவங்க உறுதி அளித்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது வார்டு, இந்த தெரு மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க தெரு இது மாதிரிலாம் 6 மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து 20 வருஷம் முன்னாடி வந்து இந்த பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய வீடுகள்லாம் கட்டிட்ட பின்னாடி இந்த 20 வருஷமா அவன் ஏற்கனவே போயிட்டு இருந்த கால்வாய் வந்து ஒரு இடத்துல அடைச்சிட்டான். அந்த ஒரு பிரச்சனையில தான் வந்து இது பண்ணியிருக்கு. அதிகாரிகிட்ட கேட்டால் அது ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்போல்லாம் வந்து இவங்க ரோடு போடும்போதோ வீடு போடும்போதோ வந்து எந்த விதமான ஆட்சேபணும் தெரிவிக்கல. இப்பயும் ஊர் மக்கள் தயாராக இருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு பகுதியெல்லாம் வந்து அவங்க அகற்றிட்டோம், கால்வாய் வசதி செஞ்சு தரட்டும், இந்த கால்வாய் வசதி செஞ்சு இந்த தண்ணீர் வந்து இனிமேல் தேங்காத அளவுக்கு வந்து இருக்கணுன்றதை அவங்க கேட்டிருக்காங்க.